ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வீடியோ ஒரு ட்ராவல் வ்ளாக்ன்றதை தம்ப்னெயில் பார்த்தே புரிஞ்சிருப்பீங்க. ப்ரியா டு ஸ்ரீலங்கா ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மிடில் ஆஃப் த ஜூன் வந்து எல்லாருக்குமே சம வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிறேன். இது வந்து கொஞ்சம் லாங்கான ஹாலிடேன்றதுனால மோஸ்ட்லி வந்து எப்ரோடில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த பீரியடை வந்து அவங்களோட வெக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வெக்கேஷன் போக பிளான் பண்ணி இந்த டேட்டுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ஹாலிடேலாம் ஸ்டார்ட் ஆகியாச்சு. பட் ஒர்க்கில் வந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு 2 டேஸு முன்னாடி தான் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருந்தது. ஸோ அந்த 2 டேஸ் கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குயிக்காக ஒரு ஷாப்பிங் எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டே வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈத் அண்ட் அதோடைய வந்து வெக்கேஷன் பீரியட்னால எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்துருந்தது. ஸோ வெக்கேஷன் போகிற அந்த முந்தின 2 நாளுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டே வந்து ஷாப்பிங்லேயே தான் நாள் முடிஞ்சது. ஸோ சாப்பாடு எல்லாமே வந்து வெளியில் தான் எடுத்திருந்தோம். ஸோ இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷனான நாள்னே சொல்லலாம். நார்மலாக வந்து வெக்கேஷன் போகும்போது நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து வெக்கேஷன் பிளான் ஷாப்பிங் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அதுவும் டைமிங்கும் பிரச்சனை இருந்ததுனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் அதில் பேக்கிங் வேலை கூட கொஞ்சம் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் அந்த 2 நாளுமே வந்து கொஞ்சம் நல்லாவே டென்ஷனாகவே இருந்தது. ஸோ நைட்டோட நைட்டாக எல்லா பேக்கிங்கே முடிச்சாச்சு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நானாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் 2 கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுலேயே வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தோம். ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நான் கப்ஸாக கூட வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வெஜிடபிள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிஞ்சிருந்ததுனால அது எல்லாமே போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் டின்னருக்கு பண்ணிருந்ததுனால நான் டின்னர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிச்சனே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ஏர்போர்ட் கிளம்பணுன்றதுனால மார்னிங்கே எழும்பி ஒரு டீ ஒன்று மட்டும் குடிச்சிட்டு போகிற மாதிரி பிளானில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஏர்லியாகவே ஏர்போர்ட் போகணுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து ஒன்று வந்து வெக்கேஷன் பீரியட்ன்றதுனால ஏர்போர்ட்டும் வந்து பெரியவே பிஸியாக இருக்கும். அதே டைமில் நம்ம இந்த லெக்கேஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வீட்டிலே வந்து ஸ்கேல் பண்ணியிருப்போம். அப்போ இருந்தாலுமே வந்து நம்ம ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் பாஸ் ஆகிற காட்டியுமே கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலையுமே கொஞ்சம் ஏர்லியாக போனால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பி போயிட்டாச்சு. இமிக்ரேஷன் வேலை எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சதுனால அந்த வேலையை முடிஞ்சிட்டு நம்ம வெயிட்டிங் ஏரியாவுக்கு போயிட்டோம். நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தோம் இல்லையா. ஸோ ஃப்ளைட்டுக்குமே வந்து கொஞ்சம் நிறைய டைம் இருந்ததுனால நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த ஏரியா வந்து எனக்கு மிச்சமே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா வந்து எப்போயுமே எனக்கு வந்து இந்த ஃப்ளைட் பார்க்குறது அதே மாதிரி கடல் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் வந்து நான் சலிக்காமல் எவ்வளோ நேரம் வேணாலும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படியான இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்த சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கொம்மனாக இந்த ஃப்ளைட் வரும் வரக்காட்டி நம்ம இருக்கக்கூடிய இந்த வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாட மனநிலையும் பார்த்திங்கன்னா வந்து எப்போயுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்போ இந்த ஃப்ளைட் வரும், நம்ம எப்போ இந்த ஃப்ளைட்டில் பறப்போன்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃபேமிலிஸை விட்டுட்டு தனியாக ஒர்க்கு வந்தவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலியாக இருந்து நம்ம ரிலேஷன்ஸ் ஃபேமிலியை பார்க்க போகிறோன்ற ஒரு தோட்டத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வெக்கேஷனும் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு வெக்கேஷன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நாள் எண்ணிட்டு இருந்த வெக்கேஷனுக்கு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நான் என் ஹஸ்பண்ட் 2 கேர்ள்ஸுமே வந்து நீங்கள் எப்போயுமே வீடியோவில் சொல்கிற விஷயன்றதுனால நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்னுடைய எல்டர் சன் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கார். அவர் வந்து மோர் தென் 1.5 இயராக வந்து ஸ்ரீலங்காவில் தான் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு. ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து அவரை நாங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஈத் ஸ்பெஷலாக ஈத் டேக்கெல்லாம் வந்து நிறைய மிஸ் பண்ணினேன். ஸோ இந்த ஈத் டேக்கு வந்து அவரோட இங்கே ஸ்ரீலங்காலேருந்து செலிப்ரேட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த வெக்கேஷன் பிளானே பண்ணியிருந்தோம்.
ப்ரியா த்ரூ ஸ்ரீலங்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளை பண்ணுற டைம் வந்து 5.5 hours மாதிரி எடுக்கும். பட் இந்த டைம் வந்து நான் ஃப்ளை பண்ணுற டைம் வந்து எனக்கு ஒரு 10 hours ஃப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து, ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை மிச்சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கும் வரக்காட்டியுமே வந்து ஒரு அவசரம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அவசரத்தினாலே எனக்கு எல்லாமே வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு வழியாக ஸ்ரீலங்கா வந்து இறங்கியாச்சு. எப்பயுமே ஸ்ரீலங்கா என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்வாயர்மெண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். ஸோ அவசரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் இமிக்ரேஷனுமே பாஸ் பண்ணிவிட்டு வந்து லெகேஜஸை கலெக்ட் பண்ணுவோன்னு சொல்லி பெல்ட்டுக்கு வந்திருந்தேன். பட் என்னுடைய பொறுமையை டெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த பெல்ட் டைம் வந்து இருந்தது. ஏன்னா என்னோடய லெகேஜஸ் எல்லாமே வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு டைமே அங்கே போயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லா லெகேஜஸுமே கலெக்ட் பண்ணியாச்சு. அது பின்னாடி எங்கேயுமே வெயிட் பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து என்னோடய சன்னை பார்க்க போயிட்டேன். ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்கிட்ட வேர்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ மிஸ் பண்ணுற ஒரு டைம்னு நான் சொல்லுவேன். இந்த டைம்லேருந்து அவரோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு டைம்னே சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸை ஷேர் பண்ணி கொடுறேன். சி யூ சூன் வித் அனதர் வ்ளாக். தேங்க்யூ.